ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு முபாரக் ஆட்டோ ரிமிக்ஸ். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2020 எப்படி மாசமாக போயிட்டுருக்குது, இப்போ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தேவையடா அப்படின்னு கேட்பீங்க. பாசிட்டிவ் திங்க் பண்ணுவோம். 2021 மாறலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம 2021 ஹாப்பி நியூ இயர் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டாட போகிறீங்க, எங்கே கொண்டாட போகிறீங்க, நாங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் குட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஜாஜ் டூ ஸ்டோக் ஆட்டோக்கு வந்து இன்ஜின் பிரித்து எப்படி மாட்டது பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் பார்ட் போட்டாச்சு, செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் நம்ம போட முடியல. நீங்கள் மன்னிச்சு, சாரி. அது இல்லாமல் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம செகண்ட் பார்ட் பார்க்குறவங்க ஃபஸ்ட் பார்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அதை நான் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் அதுலேயும் நாங்கள் சேனலில் பற்றின வீடியோஸ் நிறையா போடுவோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 12-11 சைஸ் நட்டு கொடுத்துருப்பாங்க. நட்டை கழட்டினோடனே நம்ம வந்து படப்பு கேசிங் பிரிக்கிறதுக்கு லைட்டை இங்கே வந்து வச்சு இங்கே தான் வச்சு பஞ்ச் பண்ணோம். இங்கே வச்சு பஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கேசிங் விட்டுரும். நம்ம ஃப்ரெண்டில் கொஞ்சம் லைட்டை பஞ்ச் பண்ணோன்னா பேக் சைடு லைட்டை பிரேக் நம்ம இன்ஜின் ஆயில் கழட்டி விட்ற இடத்துல ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, அந்த காடியில் லைட்டை வச்சு இந்த பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணாவே அந்த கேசிங் விட்டுரும், படப்ப கேசிங் விட்டுரும். விட்டோன்னா லைட்டை நம்ம செக் பண்ணி இப்படி மேலே தூக்கிட்டோன்னா வந்துடும். பஜாஜ் டூ ஸ்டோக் வண்டிக்கு வந்து இன்ஜின் இப்படி தான் பிரிக்கணும். இப்போ வந்து பிரிச்சாச்சு, அடுத்து வந்து நம்ம கீர் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி மாற்றுறங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ லாக் நட்டை கரெக்டாக உள்ளுக்குள்ளே கொடுத்து நம்ம லைட்டை இந்த மாதிரி பஞ்சு வச்சு லைட்டை ப்ரெஸ் பண்ணவே அந்த கனெக்டர் கை அங்கிட்டு வெளியே வந்துடும். இப்போ தான் கனெக்டட் கை, இந்த கனெக்டட் கை வந்து சேர்க்காறனால இது கொண்டு லேத்தில் கொடுத்து கண்டிப்பாக நமக்கு இந்த கனெக்டட் கைக்கு வந்து இந்த புஷ் அடித்து கொண்டு வரணும். இந்த புஷ்ஷை கழட்டிட்டு இந்த கையை மாற்றி கொடுப்பாங்க. அதனால் மாற்றி கொண்டு வந்து மாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓடும்போது எலக்ட்ரிக்கிங் சவுண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக ஓடும். இதான் வந்து கீர் பல்லு. நம்ம இப்போ மேலே இருக்க பல்லு வந்து ஃபஸ்ட்டு கீர் பல்லு. அந்த பல்லுக்கு மேலே வந்து ஒரு லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டீல் வாசர் கேப் வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் கழட்டி எடுத்து பிறகு அந்த பல்லு எப்படி கழட்டுறதுக்கு பார்க்கலாம். இப்போ தான் கீர் பல்லுடைய கெஜெட் லாக் பின் இது, லாக் இது. இந்த லாக்கு கழட்டினோன்னே உங்களுக்கு சென்ட்ராக வந்து இது கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டீல் வாசர் காடி வாசர் லாக் வாசர் இருந்து இந்த லாக் வாசரையும் கழட்டி எடுத்துடணும். நம்ம ரெண்டு வாசரையும் கழட்டி எடுத்த உடனே கீர் பல்லை கழட்டணும். ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஃபஸ்ட்டு கீர் பல்லு, அப்புறம் ரெண்டாவது கீர் பல்லு, அப்புறம் மூணு, அப்புறம் நாலு. நாலு கீர் பல்லு இதில் தான் இருக்கும். நாலு கீர் பல்லு எடுத்த பிறகு அந்த கோபுர வீலை நம்ம கழட்டுவோம். நம்ம கீர் பல்லாம் ரிமூவ் பண்ணோன்னா உள்ளே வந்து கீர் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டார் வந்து கழட்டணும். கழட்டிட்டு நம்ம இன்ஜினை பிரித்தாவே கம்பல்சரி அந்த ஸ்டாரு கிக்கர் ரேசர் பல்லுங்கிறது தான். இதுதான் கிக்கர் ரேசர் பல்லு. மெயின் ஷாஃப்ட் பேரிங்கிறது இதுதான். கிராங் சாஃப்ட் பேரிங்கிறது இதுதான். ஆனால் இந்த எல்லா இந்த நாலு பொருளையும் மாற்றிட்டு மாட்டணும். அதுக்கு பிறகு வேறு எந்த வேலை இருந்தாலும் பார்க்கணும். நம்ம இன்ஜினை பிரித்தாவே காமனாக இந்த நாலு பொருளுமே மாற்றணும். மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து இன்ஜின் பிரிக்கிறதுக்கான வேலைகள் வைக்காது. அடுத்து வந்து நம்ம கிரோனை எப்படி இறக்குங்கிறது பார்க்க போகிறோம். கிரோனை வந்து கழட்டணும். கிரோனை கழட்டுறதுக்கு முன்னாடி வந்து இன்ஜினில் உள்ள லெஃப்ட் சைடு உள்ள யோக்கை வந்து நம்ம கழட்டி விடணும். இந்த யோக்கை வந்து கழட்டி விடணும். இந்த யோக்கை கழட்டிட்டு நீங்கள் கிரோனை வெளியே இழுத்திங்கன்னா தான் வரும். இந்த யோக்கை வந்து கழட்டி விடணும். உள்ளேருந்து பரவல் கொடுத்துருப்பாங்க, பரவல் லாக் கொடுத்துருப்பாங்க, 15 சைஸ் போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பரவல் லாக் ஓப்பன் பண்ணி விட்டு 15 சைஸ் போல்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கிரோன் வெளியே வந்துடும். இந்த உள்ளே இருக்க பரவலுடைய லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறோன்னா 13 சைஸ் நட் போல்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணி கழட்டி வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி 13 சைஸ் போல்ட் உள்ளே கொடுத்துருப்பாங்க, அது கழட்டி எடுத்து விட்டோன்னா இந்த யோக்கை பிடிச்சி வெளியே இழுத்திங்கன்னா யோக்கு வெளியே வந்துடும். நம்ம 5 இருக்க கிரோனை எப்படி கழட்டுறோங்கிறது பார்க்கலாம். இப்போ கிரோன் மெயின் கேசிங்க்கு வந்து 8 நட்டு கொடுத்துருப்பாங்க, 11 சைஸ் நட்டு. அந்த நட்டை வந்து நம்ம கழட்டி வெளியே எடுத்த பிறகு இந்த கிரோனை வெளியே எடுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ கிரோனுடைய 8 நட்டு 11 சைஸ் நட்டு கழட்டினோன்னா 4 ஸ்டெட்டு கொடுத்துருப்பாங்க. 4 ஸ்டெட்டுமே வெளியே ரிமூவ் பண்ணி விட்ட உடனே அந்த இடத்துல காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்டில் கீழே அந்த காடியில் வச்சு லைட்டில் அந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். கிரோனை லைட்டாக அந்த மாதிரி பஞ்ச் பண்ணினா கிரோனுடைய கேசிங் வெளியே விட்டுரும், கிரோனை கழட்டிட வேண்டியதான். அந்த மாதிரி
இதுதான் கிரௌனு. அடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிரௌன் வேலை பார்க்குறது எப்படிங்கிறத உங்களுக்கு போடுறேன் நான். இந்த வீடியோவில் வந்து இன்ஜினுடைய இதை வந்து இன்ஜின் எப்படி வேலை பார்த்து போடுறதுங்கிறது இப்போ போடுறேன் உங்களுக்கு. கிரௌன் மெயின் ஷாப்பில் ஒரு ஆயில் சீல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆயில் சீலில் வந்து உள்ளுக்குள்ளே திருப்பி கொடுத்து இப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும். வந்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, 62x4 பேரிங் உடைய லாக்கு, அந்த லாக்கையும் கழட்டி விடணும். அதே போல் வந்து மெயின் ஷாப்புக்கு ஒரு சர்க்கிளிப் பண்ணி கொடுத்துருப்போம், சர்க்கிளிப் லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டு லாக்கையும் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த மெயின் ஷாப்பில் எப்படி கழட்டுறதுங்கிறது பார்க்கலாம் சார். இதுதான் கிரௌன் மெயின் ஷாப்பில் வர சர்க்கிள் பிளாக்கு. இந்த லாக்கு கழட்டி இப்படி வெளியே எடுத்த உடனே இந்த நம்ம இது வந்து மெயின் ஷாப்பில் எப்படி கழட்டுறதுங்கிறத பார்க்கலாம். மெயின் ஷாப்பில் கழட்டுறதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க மெயின் ஷாப்பில். அந்த காடி வந்து கரெக்டாக தட்டினீங்கன்னா தான் வரும், இல்லைன்னா வந்து இங்கே பார்த்தீங்களா கட்டான மாதிரி காடி கரெக்டாக கோபுர வில் கிட்ட வச்சு தட்டினீங்கன்னா தான் வரும், இல்லைனா அது கோபுர வில்ல போய் இடிச்சுக்கும். இடிச்சிச்சுன்னா உங்களுக்கு மெயின் ஷாப்பில் விடாது, அதனால் கரெக்டாக வச்சு நம்ம தட்டணும். அதை இப்போ தான் கிரௌன் மெயின் ஷாப்ட்டு இந்த காடியில் தான் வச்சு கரெக்டாக வச்சு கழட்டணும்னு சொல்லி சொன்னேன். இந்த காடியில் வச்சு கரெக்டாக வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரௌன் மெயின் ஷாப்ட்டு வந்து உங்களுக்கு விட்டுரும். அடுத்து வந்து நம்ம கழட்ட போகிறது வந்து இந்த கோபுர வீலு. கோபுர வீலுன்னு சொல்லுவாங்க, இது வந்து கவுண்டர் வீல்னு கூட சொல்லுவாங்க. இதை இப்போ அந்த கவுண்டர் வீலில் கழட்டுறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் சார். கவுண்டர் வீல் பிளேட்டை கழட்டு, கவுண்டர் வீல் பிளேட்டை கழட்டுறது வந்து இந்த உங்களுக்கு கிளச்சு கிளச்சு பில்லுக்கிட்ட வந்து கிளச்சு கப்புக்கிட்ட வந்து ஒரு போல்ட் கொடுத்துருவாங்க, 14 சீஸ் போல்ட்டு. அந்த போல்ட்டில் வந்து லாக் கொடுத்துருப்பாங்க, பரவல் கொடுத்துருப்பாங்க, பரவல் லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த 14 சைஸ் போல்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடணும். பேங்க் நீடில் கொடுத்துருப்பாங்க, அந்த நீடில் வந்து கரெக்டாக நம்ம தட்டி கழட்டி எடுக்கணும், அது மிஸ் ஆகக்கூடாது. அதே போல் வந்து அதில் எத்தனை நீடில் கொடுத்துருக்காங்க, அந்த நீடில் வந்து 22 நீடில் கொடுத்துருப்பாங்க. அந்த நீடில் அதே போல் நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கோபுர வீல் இது கவுண்டர் வீல் வந்து கரெக்டாக உங்களுக்கு சுற்றும். அது இதான் கிளச்சு சாப்பிட்டு ஆயில் சில்லுங்குவாங்க. இந்த ஆயில் சில்லு வந்து ஓல்டு ஆயில் சில்லு அடிச்சிருக்காங்க. இந்த ஓல்டு ஆயில் சில்லு வந்து நம்ம வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சர்க்கிளிப் லாக் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளிப் லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆயில் சில்லு வெளியே எடுக்கணும். எடுத்த உடனே வந்து கிராங்க் சாப்ட் மெயின் கிளச்சு சாப்ட் மெயின் பேரிங்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை இந்த கிளச்சு சாப்ட் மெயின் பேரிங் வெளியே எடுத்து மாற்றணும். இப்போ நம்ம இது ரெண்டும் எப்படி கழட்டுறங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இதே மெயின் ஷாஃப்ட் ஆயில் சீலோடைய லாக்கு, இந்த லாக்கு கழட்டினோடனே இப்போ இந்த ஆயில் சீலை கழட்டலாம். கிரௌண்ட் ஷாஃப்ட் பேரிங் கழட்டுறது 62x4 பேரிங் எப்படி கழட்டுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ லைட்டை இந்த பின்ன பேக் சைடை வச்சு லைட்டை பஞ்ச் பண்ணிங்கன்னா ஓடி வந்துடும், உள்ளே வெளியே ஓடி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க.